நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள விவசாயிகளிடையே பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக இன்று கலந்துரையாடுகிறார் முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பேயின் பிறந்த நாளையொட்டி விவசாயிகள் வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் அடுத்த தவணைக்கான பதினெட்டாயிரம் கோடி ரூபாயை விவசாயிகளின் வங்கி கணக்கில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று செலுத்துகிறார் இதன் மூலம் ஒன்பது கோடிக்கும் மேற்பட்ட விவசாய குடும்பங்களுக்கு இத்தொகை நேரடியாக அவர்களது வங்கிக் கணக்கில் சேரவுள்ளது சிறிய மற்றும் நடுத்தர விவசாயிகளுக்கு மூன்று தவணைகளாக தலா இரண்டாயிரம் ரூபாய் வீதம் ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் மத்திய அரசால் வழங்கப்பட்டு வருகிறது மத்திய அமைச்சர்கள் பலர் தங்களது நாடாளுமன்ற தொகுதிகளில் இருந்தபடி விவசாயிகளோடு இந்த கூட்டத்தில் பங்கேற்கின்றனர் மத்திய உள்துறை அமைச்சர் அமைச்சா மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் பிரதமரின் உரையை புதுதில்லியில் இருந்தபடி கேட்க உள்ளனர் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி அசாமின் சில்சரில் இருந்தபடி விவசாயிகளின் கலந்துரையாடலில் பங்கேற்கிறார் இந்நிகழ்ச்சி குறித்து கருத்து தெரிவித்த மத்திய வேளாண் அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் மறைந்த முன்னாள் பிரதமர் வாஜ்பேயின் பிறந்த தினமான நாளை நல் ஆளுமை தினமாக கொண்டாடப்பட உள்ளதாக தெரிவித்தார் பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு நேரடியாக தொகை செலுத்துவது நல் ஆளுமை மற்றும் வெளிப்படைத்தன்மையை காட்டுவதாக உள்ளது என்று குறிப்பிட்டார்